Hi, I am Swastik from SRT Study Circle Group. நாம இப்ப யூனிட் 8 வெப் டெவலப்மென்ட் அதல HTML DHTML தான் பாத்துட்டு இருக்கோம். DHTML நேத்து நாம பார்த்தோம். DHTML உம் DOM Document Object Model அதுவும் நேத்து பார்த்தோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி DHTML அப்படிங்கிறது CSS, JavaScript, HTML இது மூணும் சேர்ந்தது தான் DHTML அப்படினு சொல்லி நாம பாத்துக்கிறோம். HTML ஃபுல்லா பாத்துக்கிறோம். பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா நீங்க ஃபுல்லா பாத்துக்கலாம் HTML எல்லாமே. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் இன்னும் பார்க்கணும், நம்ம பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கணும். டிஓஎம் நம்ம பார்த்துருக்கோம் நேற்று வீடியோவில், டிஓஎம் பற்றி ஃபுல்லாகவே நல்லா விளக்கமாக கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸ், இதான் இப்போ பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்கில் சிஎஸ்எஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக டீப்பாக பார்க்க தேவையில்ல, மேலோட்டமாக பார்த்தா போதும் சிஎஸ்எஸ். அதுக்காக நான் இன்னைக்கு இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே 11ஆம் வகுப்பு ஸ்கூல்ஸில் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு இருக்கிற நிறைய டீச்சர்ஸ் இருப்பீங்க, அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்க தேவையில்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி எடுத்துகிட்ருக்கீங்க. திரும்பவும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுக்காதவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், மற்றவங்க இந்த வீடியோ பார்க்க தேவையில்லை. நம்ம சிஎஸ்எஸ் பார்க்கலாம். சிஎஸ்எஸ் அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டு. ஸோ சிஎஸ்எஸ்னுடைய விரிவாக்கும் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸு இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். இன் தி ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் வி டிஸ்கஸ்டு அபவுட் தி வெரைட்டி ஆஃப் HTML டேக்ஸ் அண்ட் தி ஆட்ரிபியூட்ஸ் டு டிசைன் எ வெப் பேஜ். ஏற்கனவே HTML டேக்ஸு ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே நம்ம வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்துருக்குறோம். As you already know about the formatting tags and its attributes, formatting tag attributes எல்லாமே பார்த்துருக்குறோம். In some situation, you may need to use a tag uniformly in the entire document. So, entire documentலியும் நம்ம format பண்ணுனோம் uniformா அப்படின்னா, to do so, we can use style tag. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டைல் டேக யூஸ் பண்ணணும். அப்போ ஸ்டைல் டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம எழுதிடலாம் ஸ்டைல் டேக். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எ ஸ்டைல் டேக் இஸ் யூஸ் டு சேஞ்ச் த டிஃபால்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ பர்டிகுலர் டேக் இன் தி என்டையர் வெப் டாக்குமெண்ட் வேர் எவர் த டேக் இஸ் யூஸ்டு. ஸோ இந்த ஸ்டைல் டேக் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாமே டிஃபால்ட்டாக அந்த பர்டிகுலர் டேக்னுடைய ஸ்டைல்ஸ் அப்ளிகேபிள் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு டிஸ்பிளே H3 டேக் இன் எ பர்டிகுலர் ஃபாண்ட் ஸ்டைல் and size with blue color in the entire page, you can use style tag to define its properties in head section as follows. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டைல் டேகை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெட் செக்ஷனில் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டைல் டேகை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெட் செக்ஷனில் யூஸ் பண்ணணும் HTML-ல. உதாரணத்துக்கு நம்ம H3 டேகை யூஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். H3 உங்களுக்கு தெரியும், ஹெட்டிங்கு கொடுக்கறதுக்காக. ஸோ ஹெட்டிங் நம்ம நார்மலாக H3 கொடுத்தோம்னா ஹெட்டிங் வரும், அவ்வளோதான், கலர்லாம் வராது. அப்போது ஃபாண்ட்டு பெருசாக வேணும், கலரும் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஹெட்டில் தான் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. ஹெட்டில் டைட்டில் கொடுத்தாச்சு. டைட்டில் கொடுத்துட்ட பின்னாடி ஸ்டைல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்டைல் டேக் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டைல்னு ஆரம்பித்து அதில் H3 கொடுத்துருக்காங்க. நார்மலாக H3 கொடுத்தோம்னா அந்த லெட்டர் வந்து பிளாக் கலரில் வரும். ஆனால் இப்போ நம்ம H3க்கு என்ன டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா கலர் வந்து ப்ளூவாக இருக்கணும். கவனிங்க, இந்த ப்ராக்கெட் போடணும், நெளிவு அடைப்புக்குறி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது போட்டு கலர் போட்டு டபுள் கொட்டேஷன், கலர் என்ன கலரோ ப்ளூ கலர், அப்புறம் செமிகோலன் கொடுக்கணும். இந்த மாதிரி பிரிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபார்மேட், கரெக்டான ஃபார்மேட்டு நம்ம சிஎஸ்எஸ்ல. ஃபாண்ட் ஃபேமிலி அதே மாதிரி தான், ஃபாண்ட்டு ஒரு ஐஃபன் ஃபேமிலி டபுள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷனில் காப்பர் பிளேட் கோத்திக் போல்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஃபாண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபாண்ட் சைஸு 14 பாயிண்ட் இருக்கணும். ஸ்டைலை க்ளோஸ் பண்ணியாச்சு, ஹெட்டையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இந்த H3க்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம், இந்த ஃபாண்ட் கொடுத்துருக்குறோம், 14 பாயிண்ட் கொடுத்துருக்குறோம். இனி H3 எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கே எல்லாமே ப்ளூ கலருக்கு மாறிடும், 14 இன்ச் ஃபாண்ட்டுக்கு இந்த ஃபாண்ட் சைஸுக்கு. ஸோ H3 வெல்கம் டு லேர்ன் HTML, H3 வெல்கம் டு லேர்ன் CSS, H3 வெல்கம் டு லேர்ன் JavaScript. ஸோ இது மூணு சேர்ந்தது தான் நம்ம DHTML அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி மாறிடுச்சு அந்த கலருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தி எபோவ் கோட் செக்மெண்ட் தி ஸ்டைல் ஆஃப் H3 ஹெட்டர் டேக் இஸ் கிளியர்லி டிஃபைன்ட். ஸோ ஹியர் ஆஃப்டர் தி கண்டென்ட் பிட்வீன் H3 அண்ட் H3 வில் பி டிஸ்பிளேட் ஆஸ் பர் இட்ஸ் டெஃபினேஷன். தி அவுட்புட் ஆஃப் தி எபோவ் கோட் இஸ் ஷோன் ஆஸ் பிலோ. ஸோ இந்த மாதிரி இனி எங்கெங்கெல்லாம் H3 யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாமே ஸ்டைல் தகுந்த மாதிரி மாறிக்கும். தி ஸ்டைல் டேக் கண்ட்ரோல் த ப்ரெசன்டேஷன் ஸ்டைல்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் HTML டாக்குமெண்ட். ஸோ இந்த ஸ்டைல்ஸ் டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் HTML டேக்கை ப்ரெசன்டேஷன் ஸ்டைலுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இஃப் யூ வாண்ட் டு யூஸ் எ பர்டிகுலர் டேக் வித் தி சேம் ஸ்டைல் அப்ளைடு இன் ஒன் HTML டாக்குமெண்ட்,
to another is not possible. Thus, the style tag are called as page level styles or internal style sheets. ஒரு HTML documentல ஒரு style create பண்ணது இன்னொரு இது HTML document நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால style tag are called as page level styles or internal style sheet அப்படி சொல்லி சொல்றோம். அதாவது the internal style sheet is defined and implemented only within a HTML document. If you want to use the same style to multiple pages, you should define styles as a separate style file. So, அந்த HTML documentல create பண்ண styles அதல மட்டும் யூஸ் பண்ண முடியும். Another HTML documentல யூஸ் பண்ண முடியாது. அது பேரு internal style sheet அப்படின்னு சொல்லிட்டு பேரு. நம்ம வேற மல்டிபிள் பேஜஸ்ல அதை யூஸ் பண்ணும் அப்படின்னா, அதே சேம் ஸ்டைல மல்டிபிள் பேஜுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னா, these separate style file are known as site wide style sheet or external style sheets. அதுக்கு பேரு site wide style sheet or external style sheet. ஒரே ஸ்டைல நிறைய மல்டிபிள் பேஜஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து செப்பரேட் ஸ்டைல் ஃபைலா நம்ம சேவ் பண்ணிக்கணும். அதுக்கு பேரு சைட் வைடு ஸ்டைல் ஷீட் ஆர் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ப்ரொஃபஷனல் வெப் டெவலப்பர்ஸ் டூ நாட் யூஸ் இன்டர்னல் ஸ்டைல்ஸ். ஸோ பெரும்பாலும் இன்டர்னல் ஸ்டைல்ஸை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க. தேர் இஸ் அனதர் ஸ்டைல் மெத்தட் கால்டு இன்லைன் ஸ்டைல் விச் இஸ் யூஸ் டு டிஃபைன் ஸ்டைல் ஃபார் எ பர்டிகுலர் டேக் எனிவேர் இன் HTML டாக்குமெண்ட். பர்டிகுலர் டேக்கை எந்த இடத்துல வேணாலும் அந்த HTML டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் இன்லைன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். யூ கேன் டிஃபைன் ஸ்டைல்ஸ் ஃபார் எனி டேக் வித்தின் அன் HTML டாக்குமெண்ட், பட் இட் இஸ் அப்ளிகபிள் ஓன்லி ஆன் தட் லைன் வேர் இட் இஸ் டிஃபைன்டு. If you use the same tag again in the same document, it does not reflect the new style. So, new style வந்து create பண்ண முடியாது. Once create பண்ணா அந்த documentல அதுக்கு மட்டும்தான், அதுக்கே அந்த tagக்கு வேற new style create பண்ண முடியாது. In this chapter, we are going to discuss about external style sheet or site-wide style sheet. That is about CSS. So, அதான் வந்து CSS, அதான் நம்ம பார்க்க போகிறோம். External style sheet அல்லது site-wide style sheet அப்படின்றதான் CSS. So, site-wide style sheet, CSS முடிய விரிவாக்கும் cascading style sheets. எக்கனியும் பார்த்திருக்கிறோம். CSS are also called as site-wide style sheet or external style. CSS is a style sheet language used for describing the formatting of a document written in HTML. So, CSS அப்படின்றது வந்து HTML டாக்குமெண்ட்டை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது ரிட்டன் இன் HTML. HTML தான் நம்ம ரிட்டன் பண்ண போகிறோம். யூசிங் CSS, யூ கேன் கண்ட்ரோல் த ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் ஸ்டைல், ஸ்பேசிங் பிட்வீன் பேஜஸ், காலம், சைஸ், பார்டர் கலர், பேக்ரவுண்ட் இமேஜ் ஆர் கலர் அண்ட் வேரியஸ் அதர் எஃபெக்ட்ஸ் இன் எ வெப் பேஜ். ஸோ ஒரு வெப் பேஜுக்கு கலரு, காலம், பார்டர் கலர், பேக்ரவுண்டு, இமேஜு என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே நம்ம இந்த CSS மூலிமா கொடுத்துக்கலாம். இன் எக்ஸ்டர்னல் ஸ்டைல்ஸ் யூ கேன் ஸ்டோர் ஆல் ஸ்டைல் இன்ஃபர்மேஷன் இன் எ செப்பரேட் ஃபைல் அண்ட் இன்க்ளூட் இட் இன் யுவர் வெப் பேஜ் யூசிங் அண்ட் HTML டேக். நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டைல்லேருந்து ஒரு ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுட்டு செப்பரேட் ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து HTML டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த HTML ஃபைலுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செப்பரேட் ஃபைலை நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா, தி செப்பரேட் ஃபைல் ஷுட் பி சேவ்ட் வித் தி எக்ஸ்டென்ஷன் .css. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியம். செப்பரேட் ஃபைல் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா .css அப்படின்னு சேவ் பண்ணணும். ஸோ அட்வான்டேஜ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, மெயின்டைனபிலிட்டி. CSS ஆர் ஆல்சோ டிஃபைன்ட் அண்ட் ஸ்டோர்ட் ஆஸ் செப்பரேட் ஃபைல். ஸோ த ஸ்டைல் அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் எ வெப் பேஜ் கேன் பி டைனமிக்லி சேஞ்சு அண்ட் மெயின்டைன் வித் லெஸ் எஃபர்ட்ஸ். ஸோ நம்ம வந்து தனி ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கிறதுனால டைனமிக்கலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அடுத்தது ரீயூசபிலிட்டி. த ஸ்டைல் டிஃபைன்ட் இன் CSS கேன் பி ரீயூஸ்ட் இன் மல்டிபிள் HTML பேஜ். நம்ம தனி ஃபைலாக CSS சேவ் பண்ணி வச்சுக்கிறதுனால மல்டிபிள் HTML பேஜ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூசபிலிட்டி. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த டேக் இன் வெப் பேஜ் ஆர் வெல் ஆர்கனைஸ்டு வித் ஸ்டைல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் தேர் ஃபோர் இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நல்லா ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும் கம்ப்யூட்டரில். CSS வாஸ் இன்வென்டட் பை ஹாக்கன் வியூன் லீ ஆன் அக்டோபர் 10, 1994 அண்ட் மெயின்டைன்ட் த்ரூ எ குரூப் ஆஃப் பீப்புள் வித்தின் த W3C கால்ட் த CSS ஒர்க்கிங் குரூப். ஸோ CSS ஒர்க்கிங் குரூப்பு ஒன்று வச்சுருக்காங்க W3C-ல. ஹாக்கன் வியூம் லீ அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு October 10, 1994. ஸோ CSS-னுடைய ஸ்டைல் டிஃபினேஷன் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, செலக்டர் HTML டேக் இருக்கணும், டெக்ளரேஷனில் எப்படி இருக்கணும் பாருங்கள், இந்த குறி இருக்கணும், நெளிவு அடைப்புக்குறி அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவோம். அதனோட ப்ராப்பர்ட்டிஸ், அதனோட வேல்யூ, நடுவில் பார்த்தீங்கன்னா கோலன்,
இங்கே செமிகோலன் போட்டு முடிச்சிடணும். ப்ராக்கெட் வெளியே வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெளிவு அடைப்புக்குறி வெளியே இருக்கணும். நிறைய பேர் பார்ப்பீங்க இந்த நெளிவு அடைப்புக்குறி போட்டு வெளியே செமிகோலன் போடுவாங்க, அது தப்பு. இது ஒரு முறை நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு முறைக்கு ரெண்டு முறை. இதுதான் சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸை ஒரு முறை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. எல்லா என்ன விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு கொடுத்துடுவாங்க ஸ்டைல்ஸ். நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு முறை இப்பயே பார்த்துக்கோங்க. நெளிவு அடைப்புக்குறி, அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும், கோலன் இருக்கணும், வேல்யூஸ் இருக்கணும், செமிகோலன் இருக்கணும், அப்புறமா நெளிவு அடைப்புக்குரிய க்ளோஸ் பண்ணணும். சிஎஸ்எஸ் ஸ்டைல் டிக்ளரேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் டூ மேஜர் பார்ட்ஸ். ஸோ ரெண்டு பார்ட் இருக்குது, ஒன்று செலக்டர் அண்டு டிக்ளரேஷன். ஒன்று செலக்டர், இன்னொன்று டிக்ளரேஷன். த செலக்டர் ரெஃபர் அண்ட் HTML டேக் இன் விச் யூ வாண்ட் டு அப்ளை ஸ்டைல்ஸ். என்ன ஸ்டைல்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த செலக்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே பி கொடுத்துருக்காங்க, பினா பேராகிராஃப் உங்களுக்கு தெரியும். The declaration is a block of code contains style definition. It should be surrounded by curly braces. முன்னே ஏற்கனவே பார்த்தோம், நம்ம நெளிவு அடைப்புக்குறின்னு சொல்லி சொன்னோம் தமிழில். இதுக்கு பேர் வந்து curly braces. இது கண்டிப்பாக இதோட தான், இது பேர் ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆரம்பிக்கிறதும் முடிக்கிறதும் அது நடுவில் இருக்கிறது ஒரு பிளாக். இட் சுட் பி சரௌண்டட் பை கியூர்லி braces. You can include any number of properties for each selector. ஒவ்வொரு செலக்டருக்கும் எந்த எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் நம்ம குறிச்சிக்கலாம். அண்ட் தி மஸ்ட் பி செப்பரேட்டட் பை செமிகோலன். கண்டிப்பாக செமிகோலனோட செப்பரேட் பண்ணணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. செமிகோலனோட செப்பரேட் பண்ணணும் ஒவ்வொன்றும். இதில் மூணு இருக்குது, மூணு செமிகோலனோட செப்பரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. தி ப்ராப்பர்ட்டி நேம் அண்ட் இட்ஸ் வேல்யூ ஷுட் பி செப்பரேட் பை எ கோலன். ப்ராப்பர்ட்டி நேமும் அதனோட வேல்யூவும் கோலனில் செப்பரேட் பண்ணியிருக்கணும் பாருங்க. ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி 16 point வேல்யூ, அதை வந்து கோலனில் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி கலரு கோலன் ரெட்டு, ஃபாண்ட் வெயிட்டு கோலன் போல்டு. ஈச் டிக்ளரேஷன் ஷுட் பி டெர்மினேட்டட் பை எ செமிகோலன். ஒவ்வொரு டிக்ளரேஷனும் செமிகோலனோட டெர்மினேட் ஆகிடும், செமிகோலன் போட்டு டெர்மினேட் ஆகிடும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த எபோ எக்ஸாம்பிள் த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிஃபைன் டு பி டேக். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பி டேக்ல கொடுத்துருக்காங்க. பின்றது HTML நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம், பேராகிராஃப். ஏர் ஆஃப்டர் whenever you use the p tag the content will be displayed with modified properties. என்ன மாடிஃபை பண்ணிருக்கோம், 16 பாயிண்ட் இருக்கணும், ரெட் கலருக்கு வந்துடும். இந்த p tag கொடுத்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அந்த டெக்ஸ்ட் எல்லாமே ரெட் கலருக்கு மாறிடும், போல்டாகவும் இருக்கும். ஃபாண்ட் வெயிட் bold. If you want to use the above style definition as an internal style then it should be specified within ஸ்டைல். இன்டர்னலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டைல் அப்படின்றத யூஸ் பண்ணணும். நம்ம இன்டர்னலாக யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் மேலே ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம், அதை வேணால் ஒரு முறை பாருங்கள். ஸ்டைலில் யூஸ் பண்ணணும். பிளாக் இன் ஹெட் செக்ஷன் கண்டிப்பாக ஹெட் செக்ஷனில் தான் கொடுக்கணும் ஸ்டைலை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் யூ வாண்ட் ஸ்டோர் த எபோவ் டெஃபினேஷன் ஃபார் யூஸிங் ஆல் யுவர் வெப்பேஜ், எல்லா வெப்பேஜுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணணும். இனி எங்கெங்கெல்லாம் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணணும் அந்த வெப்பேஜுக்கும் இதை யூஸ் பண்ணணும். திரும்ப புதுசு புதுசாக செய்ய தேவையில்லை, ஏற்கனவே செஞ்சு வச்சதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா யூ சுட் சேவ் த எபோவ் கோட் ஆஸ் எ செப்பரேட் ஃபைல் வித் எக்ஸ்டென்ஷன் .css. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம என்ன சேவ் பண்ணணும், .css அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கணும். தனி டெக்ஸ்ட் எடிட்டரில் நம்ம இதை டைப் பண்ணிவிட்டு, இதிலேருந்து இது வரைக்கும் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணும்போது எந்த ஒரு ஃபைல் நேம் கொடுத்து .css அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன ஃபார்மேட்டிங், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கு என்ன வேல்யூஸ் கொடுக்கலாம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஃபார்மேட்டிங்கிறது அது என்ன ஃபார்மேட் நம்ம பண்ண போகிறோமோ அது. ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது பாருங்க இங்கே, இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபாண்ட் சைஸு, கலரு, ஃபாண்ட் வெயிட்டு, அது எல்லாமே கோலனில் செப்பரேட் பண்ணணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. செமிகோலனோட முடிக்கணும். அப்போது டெக்ஸ்ட்டு கலரை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டினா கலரு. வேல்யூ வந்து கொடுத்துக்க போகிறோம், என்ன வேல்யூவோ, என்ன கலர் வேணுமோ, ப்ளூ, ரெட்டு, க்ரீன், அந்த மாதிரி. எக்ஸாம்பிள் பாருங்கள், பி கலரு பிங்க்கு கொடுத்துருக்காங்க. இனிமேல் எங்கெங்கெல்லாம் அந்த பிஐ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அங்கெங்கெல்லாம் அந்த அதில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட் எல்லாமே என்ன மாறிடும், பிங்க் கலருக்கு மாறிடும். H1 கலர் மீடியம், சி க்ரீன், ஸோ அந்த க்ரீன் கலருக்கு மாறிடும். இனிமேல் H1 எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்க வந்து அந்த கலர் எல்லாமே க்ரீன் கலருக்கு மாறிடும். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைனே தான் அதனோட ப்ராப்பர்ட்டி. சென்டர் யூஸ் பண்ணிக்கலாம், லெஃப்ட், ரைட்டு, ஜஸ்டிஃபை, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் அலைனு சென்டர். இனி எங்கெல்லாம் பி அப்படின்ற அந்த செலக்டரை யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம எங்கே இங்கே என்ன கொடுக்குறோமோ சென்டரோ லெஃப்ட்டோ ரைட்டோ அந்த மாதிரி மாறிக்கும், ஜஸ்டிஃபையோ. அடுத்தது ஃபாண்ட் டைப்பு, ஃபாண்ட் ஃபேமிலி, அதனோட ப்ராப்பர்ட்டி வந்து ஃபாண்ட்டு ஃபேமிலி. நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி டைம்ஸ் நியூ ரோமன், சான்செரிஃப், அந்த மாதிரி நம்ம மாற்றணும்னா ஃபாண்ட்டு ஃபேமிலி, அந்த ஃபாண்ட்டு என்ன நேமோ அதை கொடுத்துக்கலாம்.
உதாரணத்துக்கு பி ஃபாண்ட் ஃபேமிலி டைம்ஸ் நியூ ரோமன் கொடுத்துருக்காங்க. இனி எங்கெங்கெல்லாம் பேராகிராஃபை நம்ம பி கொடுக்குறோமோ அந்த செலக்டரை கொடுக்குறோமோ பேராகிராஃபாகவும் இருக்கும், ஃபாண்ட் ஃபேமிலி டைம்ஸ் நியூ ரோமனாகவும் மாறிக்கும். ஃபாண்ட் ஸ்டைலு, ஃபாண்ட் ஸ்டைலுக்கு வந்து நார்மலாக கொடுத்துக்கலாம், இட்டாலிக் கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைலே ப்ராப்பர்ட்டி, இங்கே பாருங்க ஐஃபன் வரணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஃபன் வரணும் எல்லாத்துக்குமே. ஸோ பி ஃபாண்ட் ஃபேமிலி டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட் ஸ்டைலு இட்டாலிக், ஸோ பேராகிராஃபாக மாறிடும், ப்ளஸ் டைம்ஸ் நியூ ரோமன் எழுத்தாகவும் மாறிடும், ஸ்டைல் வந்து இட்டாலிக்காக கொஞ்சம் சாஞ்சி எழுத்தாகவும் மாறிடும். இனி எங்கெங்கெல்லாம் இந்த பி கொடுக்குறோமோ அங்கங்கெல்லாம் ஃபாண்ட் ஸ்டைல் போல்டாக மாற்றணும்னா அது வந்து ஃபாண்ட் வெயிட் ப்ராப்பர்ட்டி. ஃபாண்ட் வெயிட் ப்ராப்பர்ட்டியில் நார்மலும் இருக்குது, போல்டும் இருக்குது வேல்யூ. ஸோ நம்ம என்ன கொடுத்துக்கலாம், பியில் ஃபாண்ட் ஃபேமிலி டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக்கு ஃபாண்ட் வெயிட்டு போல்டு. ஸோ இனி எங்கெங்கெல்லாம் கொடுக்குறோமோ பியை அங்கங்கெல்லாமே பேராகிராஃபாகவும் மாறிடும். பேராகிராஃப்லாம் தெரியும் உங்களுக்கு, நெக்ஸ்ட் லைனில் வரும் இல்லைங்களா, அடுத்த பேராகிராஃபில் வந்துடும் டெக்ஸ்ட்டு, பேராகிராஃபாகவும் மாறிடும். ஃபாண்ட் ஃபேமிலி வந்து டெக்ஸ்ட் டைம்ஸ் நியூ ரோமனாகவும் மாறிடும், ஃபாண்ட் ஸ்டைலும் இட்டாலி கொஞ்சம் சாஞ்சி எழுத்தாகவும் மாறிடும், ஃபாண்ட் வெயிட் கொஞ்சம் லெட்டர் போல்டாகவும் மாறிடும். இது மூணும் நடக்கும், பீனுடைய வேலையும் சேர்த்து இந்த வேலையும் சேர்ந்து செய்யும், அதுதான் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபாண்ட்டு சைஸு, ஃபாண்ட் சைஸ் வந்து எப்பவுமே பிக்சலில் தான் இருக்கும், இது ஞாபகம் வச்சுக்கோங்க பிக்சல். ஸோ பேராகிராஃபு ஃபாண்ட் ஃபேமிலி டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக்கு கொஞ்சம் சாஞ்சி எழுத்துக்கு மாறிடும், ஃபாண்ட் சைஸு 14 pixels மாறிக்கும். பேக்ரவுண்ட் மாற்றணும் அப்படின்னா அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே ஐஃபன் வரணும், இங்கே பார்த்துங்க பேக்ரவுண்ட் கலரில் ஐஃபன் இருக்குது பாருங்கள். ஸோ பேக்ரவுண்ட் கலர் நம்ம ஃபுல்லாகவே மாற்றணும் அப்படின்னா பாடியில் தான் கொடுக்கணும், உங்களுக்கு தெரியும் HTML பேஜில் பேக்ரவுண்டை ஃபுல்லாகவே நம்ம மாற்றணும் அப்படின்னா பாடியில் தான் கொடுக்கணும். ஸோ பாடி அந்த நெளிவு அடைப்புக்குறி ப்யூர்லி பிரேஸ், பேக்ரவுண்டு ஐஃபன் கலரு என்ன கலர் வயலட்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வயலட் போட்டு செமிகோலனை முடிச்சிடணும். பார்டர் கொடுக்குறோம் அப்படின்னா பார்டர் திக்னஸ், பார்டர் திக்னஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பார்டரே ப்ராப்பர்ட்டி, பார்டர் திக்னஸ்ஸு ஸ்பேஸு, பார்டர் ஸ்டைலு ஸ்பேஸு, ப்ரீ டிஃபைன்டு பார்டர் கலர் நேமு என்ன வேணால் நம்ம கொடுத்துக்கலாம், எல்லாமே ஸ்பேஸ் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ H2 அப்படின்ற டேக்கில் நம்ம பார்டர் வந்து 2 pixels இருக்கணும், சாலிடு ரெட்டு சாலிடாகணும், ரெட் கலரில் இருக்கணும் பார்டரு. ஸோ ஒரு பார்டர் ஒன்று க்ரியேட் ஆகிடும் H2 சைஸில், ஒரு பார்டர் ஒன்று க்ரியேட் ஆகும், அது எவ்வளோனா 2 pixels இருக்கும், சாலிடாக இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். ஸோ HTML சப்போர்ட் நியர்லி 140 கலர் நேம்ஸ், 140 கலர் நேம்ஸு HTML சப்போர்ட் பண்ணுது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம மாற்றணும் அப்படின்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் மாற்றணும்னா அந்த URL கொடுக்க போகிறோம், இமேஜ் நேம் வித்து எக்ஸ்டென்ஷனோடு கொடுக்கணும் கண்டிப்பாக, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடி பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறதுக்கும் நம்ம பாடியில் தான் கொடுத்தாகணும், பாடி பேக்ரவுண்ட் ஐபன் இமேஜ் அந்த URL, உதாரணத்துக்கு flower.gif சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேக்ரவுண்டு ரிப்பீட்டு, நோ ரிப்பீட்டு, உதாரணத்துக்கு பாருங்கள் பாடி பேக்ரவுண்டு இமேஜ் URL அதாவது flower.gif பேக்ரவுண்ட் ரிப்பீட்டு நோ ரிப்பீட்டு. ஸோ பேக்ரவுண்ட் ரிப்பீட்டு அதனோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோ ரிப்பீட்னு கொடுத்துருக்காங்க, திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆக தேவையில்லை பாடியில், ஸோ அது ரிப்பீட் ஆகாது. பேக்ரவுண்டு பொசிஷன் அதாவது டைரக்ஷன், பேக்ரவுண்டு எந்த டைரக்ஷன் எங்கே இருக்கணும் அப்படின்னா அதுவும் பாடியில் தான் நம்ம கொடுக்க போகிறோம், பேக்ரவுண்ட் இமேஜ் அந்த URL கொடுக்க போகிறோம், உதாரணத்துக்கு flower.gif பேக்ரவுண்டு ரிப்பீட்டு நோ ரிப்பீட்டு. பேக்ரவுண்ட் பொசிஷன் ரைட்டு டாப், அதாவது இந்த இடத்துல அந்த ஃப்ளவர் வந்து நிற்கும் இந்த இடத்துல ரைட் டாப்பு. பேராகிராஃப் மார்ஜின், பேராகிராஃப் மார்ஜின் வந்து மார்ஜின் டாப்பு, மார்ஜின் பாட்டம், மார்ஜின் லெஃப்ட்டு, மார்ஜின் ரைட்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது, 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ மார்ஜின் சைஸ் வந்து பிக்சலில் தான், ஸோ பேராகிராஃபில் மார்ஜின் ஐபன் டாப் வந்து 50 pixels, மார்ஜின் ஐபன் லெஃப்ட் வந்து 50 pixels அப்படின்னா மார்ஜின் டாப்பில் 50 pixels விட்டுடும் இடம், இங்கேயும் மார்ஜின் விட்டுடும். பேராகிராஃப் பேராகிராஃப் ஆரம்பிக்கும் போது இந்த பியை யூஸ் பண்ணோம்னா. ஸோ கிரியேட்டிங் சீஸ் ஸ்டைல் ஷீட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு எம்டி நோட் பேடை ஓப்பன் பண்ணி போகிறோம், டைப் த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தேர் வேல்யூஸ் ஆஸ் கிவன் இன் த டேபிள் கிவன் எபோவ். ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, இந்த இதை நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஒரு நோட் பேடில், நோட் பேடு வேர்ட் பேடு இதெல்லாம் வேணால் நம்ம டைப் பண்ணிக்கலாம். சேவ் த ஃபைல் வித் எக்ஸ்டென்ஷன் .css, கண்டிப்பாக .css அப்படின்னு தான் சேவ் பண்ணணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது, ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ண போகிறோம். .css எத்தனை மல்டிபிள் பேஜஸ் HTMLக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை .css போட்டோம் அப்படின்னாக்க. ஸோ அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மை ஃபஸ்ட்டு CSS ஃபைலு. பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக்கு, ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இட்டாலி கொஞ்சம் எழுத்து வந்து சாஞ்சி எழுத்தாக வரணும், கலர் வந்து மீடியம் சி கிரீன் கலரில் கொடுத்துருக்கோம். ஸோ பியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் H1 ஆரம்பிச்சிருக்காங்க, H1 வந்து பார்டர் 2
பிக்சல் இருக்கணும், சாலிடு ரெட் கலரில் இருக்கணும். த எபோவ் கோட் ஷுட் பி சேவ்ட் வித் எக்ஸ்டென்ஷன் டாட் சிஎஸ்எஸ். ஸோ டாட் சிஎஸ்எஸ்ன்னு இதை நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். இனி வந்து பி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ சாஞ்சி எழுத்து கிரீன் கலரு, ஹச் ஒன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ 2 இன்ச் பார்டரு ரெட் கலரில் இருக்கும். லிங்கிங் சிஎஸ்எஸ் வித் ஹச்டிஎம்எல். ஸோ ஹச்டிஎம்எல் நம்ம போட்ட ஹச்டிஎம்எல் ஃபைலோட இந்த சிஎஸ்எஸ் ஃபைலை இப்போ நாம் லிங்க் பண்ணணும். பாருங்க, த லிங்க் டேக் இஸ் யூஸ் டு ஆட் சிஎஸ்எஸ் ஃபைல் வித் ஹச்டிஎம்எல் இன் ஹெட் செக்ஷன். ஸோ ஹச்டிஎம்எல் ஃபைல் நம்ம ஒன்று போடுறோம் இல்லைங்களா, அதில் ஹெட் செக்ஷன் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹெட் செக்ஷனில் போயிட்டு இந்த லிங்க் அப்படின்ற டேகை கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா சிஎஸ்எஸ் ஃபைலும் ஹச்டிஎம்எல் ஃபைலும் லிங்க் ஆகும். நம்ம ஒரே இன்டர்னலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டைல் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா பாருங்கள், ஸ்டைல் டேகை யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணும்போது லிங்க் அப்படின்ற டேகை யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்டர்னலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டைல் டேகு, எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறதுக்கு லிங்க் டேகு. ஸ்டைல் டேகை பற்றி முன்னே பார்த்துருக்குறோம், அங்கே பாருங்கள். While using link tag, the following attributes are also included along with the standard values. So, REL வந்து style sheet, type வந்து text or CSS. இது கண்டிப்பா கொடுக்கணும். இது ரெண்டும் attributes. இந்த ரெண்டு attributesம் கண்டிப்பா linkல கொடுக்கணும். Linkல கொடுக்கணும். The href attribute is used to link the .css file. .css ஃபைலில் வந்து லிங்க் பண்ணுறதுக்கு HREF அப்படின்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸ், உங்களுக்கு தெரியும் ஹைப்பர் ரெஃபரன்ஸ். ஸோ ஜெனரல் ஃபார்மேட், லிங்க் டேக்னுடைய ஜெனரல் ஃபார்மேட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிங்க் அது லிங்க் கொடுக்கணும். REL 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 ரிலேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்டைல் ஷீட்டு, டைப் வந்து டெக்ஸ்ட் சிஎஸ்எஸ், இது ரெண்டும் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டோம் இல்லைங்களா. REL-னும் டைப்பும் கண்டிப்பாக கொடுக்கணும், இது ரெண்டையும் கொடுத்துக்கிறோம். HREF HREF இப்போ தான் நம்ம வந்து ஹைப்பர் ரெஃபரன்ஸ் அது கொடுக்க போகிறோம். எந்த ஃபைலை நம்ம இங்கே சேவ் பண்ணி வச்சிருக்கிற அந்த சிஎஸ்எஸ் ஃபைல் நேம் கொடுக்கணும். டேக் க்ளோஸ் பண்ணுறோம், டேக் ஓப்பன் பண்ணுறோம், டேக் க்ளோஸ் பண்ணுறோம், லிங்க் அப்படின்றது கொடுக்குறோம், REL கொடுக்குறோம், டைப் கொடுக்குறோம், HREF கொடுக்குறோம். இது மூணே மூணு தான், REL, டைப்பு, HREF, இது மூணும் கொடுக்குறோம். எதில் லிங்க்ல ஓப்பன் க்ளோசிங் ப்ராக்கெட்டும் லெஸ் தேன் கிரேட்டர் தான் நம்ம முடிச்சுக்கிறோம் டேக்கை. இப்போ கவனிங்க, நம்ம ஏற்கனவே போட்ட H1 அப்புறம் P ரெண்டு டேக் இருக்குது. ஸோ ரெண்டையும் என்னன்னு சேவ் பண்ணி வச்சுக்கணும்னா மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், டாட் சிஎஸ்எஸ் தான் சேவ் பண்ணணும். ஸோ மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல இதை டைப் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹச்டிஎம்எல்ல டைப் பண்ணது பாருங்கள், சிஎஸ்எஸ் அண்டர்ஸ்கோர் டாட் ஹச்டிஎம்எல் அப்படின்றது ஃபைலில் இது இருக்குது. என்ன ஹச்டிஎம்எல் ஹெட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஹெட் செக்ஷனில் தான் இந்த லிங்க்கும் கொடுக்கணும். ஸோ டைட்டில் ஒன்று கொடுத்துருக்குறோம், டைட்டிலும் ஹெட் செக்ஷனில் தான் கொடுக்கணும், லிங்க்கும் ஹெட் செக்ஷனில் தான் கொடுக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் பெருசாக கொடுக்குறதில்ல நம்ம ஹெட் செக்ஷன், மீதி எல்லாமே பாடி செக்ஷனில் தான் கொடுக்குறோம். டைட்டில் வந்து ஹெட் செக்ஷனில், லிங்க்கு பாருங்கள் லிங்க்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்க்கு கொடுக்குறோம். சிஎஸ்எஸ் ஃபைலுக்கும் ஹச்டிஎம்எல் ஃபைலுக்கும் லிங்க் பண்ணுறதுக்கு லிங்க் டேக் தான் யூஸ் ஆகுது. லிங்க்கு, REL, ஸ்டைல் ஷீட்டு, டைப்பு, டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்எஸ், இது ரெண்டும் கண்டிப்பாக இருக்கணும். HREF ஹைப்பர் ரெஃபரன்ஸ், அதாவது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறது இங்கே தான் ஹைப்பர் ரெஃபரன்ஸில். என்ன லிங்க் ஃபைல் நேமு மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ், மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கிறோம். க்ளோஸ் பண்ணிடுறோம், ஹெட்டை க்ளோஸ் பண்ணுறோம், பாடி க்ளோஸ் பண்ணுறோம். இனி H1 நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ பாருங்கள், H1 எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து ஃபான்ட் ஃபேமிலி வந்து காஸ்மிக் சான்ஸாக இருக்கும், போல்டு கலரில் இருக்கும், ப்ளூ கலருக்காக மாறிடும். அது 2 பாயிண்டில் இருக்கும் பார்டர், சரிங்களா, பார்டர். அப்போது வெல்கம் டு சிஎஸ்எஸ் H1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி P-ல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பீல் என்ன இருக்குது, ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக்கு கொஞ்சம் சாஞ்சி எழுத்தா மாறிடும், கலர் வந்து மீடியம் சி கிரீன், கிரீன் கலரில் மாறிடும், அடுத்த பேராகிராஃபில் வரும், அது முக்கியம், பீனா அடுத்த பேராகிராஃப் இல்லைங்களா. ஸோ இப்போ கவனிங்க பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, வெல்கம் டு சிஎஸ்எஸ் பார்டர் இருக்குது பாருங்கள், பார்டர் கீழே இருக்குது, அடுத்த பேராகிராஃபில் இது இருக்குது. இந்த பி நம்ம கொடுக்கலன்னா இதோட ஜாயின் பண்ணி வந்திருக்கும், வெல்கம் டு சிஎஸ்எஸ் அப்படி இங்கேயே கண்டினியூ வந்திருக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு அழகாக பார்டரோட வந்திருக்கு. ஸோ நம்ம வெல்கம் டு சிஎஸ்எஸ் வெல்கம் டு சிஎஸ்எஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, பார்டரில் இங்கே கொடுத்துருக்குறோம் பாருங்கள், H1 பார்டர் 2 பாயிண்ட்டு, ப்ளூ கலரு எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஸோ அதுதான் பார்டர்லாம் வந்திருக்கு. இது வந்து அடுத்த பேராகிராஃபில் இதில் 4 லைனும் அழகாக இருக்கு பாருங்கள் அவுட்புட்டு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேக் அண்டர்ஸ்கோர் கலர் டாட் சிஎஸ்எஸ் சிஎஸ்எஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா பாடியில், பாடியில் இனி பாடி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ நம்ம அங்கெல்லாமே இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து பிங்க் கலராக வந்துடும், இந்த பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லாகவே பிங்க் கலராக மாறிடும், அது வந்து சிஎஸ்எஸ் ஃபைலு. ஹச்டிஎம்எல் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்கள், ஹச்டிஎம்எல் ஹெட்டு, டைட்டில் அது கொடுத்துருவோம், லிங்க்கு, லிங்க் எப்பயுமே ஹெட்டில் தான் கொடுக்கணும் நம்ம, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, லிங்க் எப்பயுமே ஹெட்டில் தான் கொடுக்கணும்.
लिंक आरईएल स्टाइल शीट टाइप टेक्स्ट सीएसएस एचडीएफ को एचडीएफ फाइल नेम सीएसएस फाइल नेम बैक अंडरस्कोर कलर डॉट सीएसएस अंदर फाइल नेम को हेड क्लोज पड़ो हेड एपयेमें टाइटल लिंक हेडल या बाडी एच वन वेलकम टू सीएसएस एच वन बाडी एचटीएमएल कवनी इन बाडी कुत्तर बाडी बैकग्राउंड कलर मारो पिंक कलर मारीदा रोम सिंपल नेक्स्ट सीएसएस कमेंट्स कमेंट्स एपी यूस पड़ा पाते मेनी टाइम्स यू मे नीड टू पुट एडिशनल कमेंट्स इन युवर स्टाइल शीट ब्लॉक्स So it is very easy to comment any part in style sheet. You can simply put your command inside slash forward slash star. This is a command in style sheet. Star forward slash close panniru. So command pandrathukku idha paathukonga slash star. Enna text adu kuduthittu star slash idha command CSS la command pandrathukku. Point to remember mudichiralam avladha mudinjiruchu CSS. इनपाइंट नाम पातको अब स्टाइल टैग कंट्रोल द प्रेजेंटेशन स्टाइल्स ऑफ ए पर्टिकुलर एचटीएमएल डॉक्यूमेंट पर्टिकुलर एचटीएमएल डॉक्यूमेंट कंट्रोल पड़े प्रेजेंटेशन स्टाइल मार्क स्टाइल टैग यूस अंद पर्टिकुलर एचटीएमएल मटो यूस पड़े स्टाइल द स्टाइल टैग आर कॉल्ड एज पेज लेवल स्टाइल आर इंटरनल स्टाइल शीट सो द स्टाइल टैग என்ன சொல்ல போறோம் அப்படினா பேஜ் லெவல் ஸ்டைல் அல்லது இன்டர்னல் ஸ்டைல் அப்படி சொல்லி சொல்ல போறோம் professional web developers do not use internal styles so internal styles perumala use panna matanga ena internal styles onnu create pannom appadina and the particular html page la mattum dhaan nama use panna mudiyum adanal external la use panikiradhu dhaan better ella multiple web page liyum nama use pannikalam the separate style files are known as side wide style sheet or external style sheet or css so andha maari separate file nama create panikrom external style sheet அதுக்கு பேரு சைட் வைட் ஸ்டைல் ஷீட் ஆர் எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ஸ் அல்லது சிஎஸ்எஸ் நம்ம நார்மலா சொல்றோம் சிஎஸ்எஸ் இஸ் ஈஸி டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பட் இட் ப்ரொவைட் பவர்ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் த பிரசன்டேஷன் ஆஃப் அன் HTML டாக்குமெண்ட் மோஸ்ட் காமன்லி சிஎஸ்எஸ் இஸ் கம்பைன்ட் வித் தி மார்க்அப் லாங்குவேஜ் HTML ஆர் XHTML ஸோ பெரும்பாலும் சிஎஸ்எஸ் எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா HTML ஓடியோ அல்லது XHTMLயோடையோ சேர்த்து தான் யூஸ் பண்ண போகிறோம் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லி சொல்லுவோம் HTML XHTML எல்லாமே மார்க்அப் லாங்குவேஜ் அதில் சேர்த்து தான் போட போகிறோம் தேர் இஸ் அனதர் ஸ்டைல் மெத்தட் கால்ட் இன்லைன் ஸ்டைல் விச் இஸ் யூஸ் டு டிஃபைன் ஸ்டைல் ஃபார் எ பர்டிகுலர் டேக் எனிவேர் இன் அண்ட் HTML டாக்குமெண்ட் இன்லைன் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்குது விச் இஸ் யூஸ் டு டிஃபைன் ஸ்டைல் ஃபார் எ பர்டிகுலர் டேக் எனிவேர் இன் HTML டாக்குமெண்ட் பர்டிகுலர் டேக் டிசைன் பண்ணிட்டு அந்த HTML டாக்குமெண்ட்ல எங்க வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்லைன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் ஆர் இ கவர்னன்ஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஃபார் டெலிவரிங் கவர்மெண்ட் சர்வீசஸ் ICT என்னுடைய விரிவாக்கம் பார்த்துக்கோங்க இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இ கவர்னன்ஸ் எல்லாம் இது வந்து யூஸ் ஆகுது இந்த கீழே நமக்கு எவால்யூஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த 10 க்வெஸ்சன்ஸ்க்கும் என்ன ஆன்சர் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் 1, 2, 3 போட்டு நீங்கள் லைனாக ஆன்சர் கொடுங்க எத்தனை பேருக்கு ஆன்சர் தெரியுதுன்னு பார்க்கலாம் இங்கே நான் டிஸ்பிளே பண்ணுறேன் 1 எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சிஎஸ்எஸ் சிஎஸ்எஸ்னுடைய விரிவாக்கம் என்ன 2 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பேஜ் லெவல் ஸ்டைல் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பேஜ் லெவல் ஸ்டைல் 3 சிஎஸ்எஸ் இஸ் ஆல்சோ கால்டு ஆஸ் சிஎஸ்எஸ் என்னன்னு நம்ம சொல்கிறோம் 4 த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சிஎஸ்எஸ் ஃபைல் இஸ் 5 வாட் இஸ் செலக்டர் வாட் இஸ் செலக்டர் 6 த டிக்ளரேஷன் பிளாக் ஆஃப் சிஎஸ்எஸ் இஸ் சரவுண்டட் பை டிக்ளரேஷன் பிளாக் அதெல்லாம் சரவுண்டட் பிளாக் இருக்கும் 7 த டிக்ளரேஷன் சுட் பி டெர்மினேட்டட் பை த டிக்ளரேஷன் சுட் பி டெர்மினேட்டட் பை டிக்ளரேஷன் எதோட எந்த சிம்பிளோட டெர்மினேட் பண்ணுறோம் நம்ம டெர்மினேட் பண்ணுறோம் 8 வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி டு செட் டெக்ஸ்ட் ஆஸ் போல்டு டெக்ஸ்ட் போல்டு பண்ணுறதுக்கு எது ப்ராப்பர்ட்டி Which of the following indicate that the text included in a command? Command க்கு எது யூஸ் பண்ண போறோம் Which of the following ways below is correct to written as CSS? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பாருங்க கேட்டிருக்காங்க ஸோ இதில் எது கரெக்டானது சிஎஸ்எஸ் ஸோ 10 க்வெஸ்சன்ஸ் இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் 10 க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் நீங்கள் கொடுங்க 1, 2, 3 போட்டு எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் PGTRB தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டராக போய் உட்கார்றது தான் நம்மளுடைய லட்சியம் கனவு எல்லாமே
நமக்கு தேவை ஒரு சீட்டு தான், சீட் ரொம்ப கம்மியாக இருக்கும், நம்ம வருத்தப்பட தேவையில்லை. நமக்கு தேவை ஒரே ஒரு சீட்டு. அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.